பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் வந்து இன்னிலிருந்து ஆரம்பித்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரை வந்து வரை நடைபெற்று வருகிறது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஐநூற்றி இருபத்தாறு பள்ளிகளில் நூற்றி ஐம்பத்தெட்டு சென்டரில் வந்து இந்த பொதுத் தேர்வு நடக்குது இதில் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாற்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்பது பேர் ஸ்கூல் சார்பாகவும் பிரைவேட்டாக எழுதுகிற குழந்தைகள் வந்து ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இந்த தேர்வு எழுதுகிறாங்க இல்லை மாற்றுத்திறனாளிகள் கணக்கு வந்து எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அவங்களுக்கு ஒரு மணி நேரம் அதிகமாக டைம் கொடுத்துட்டு ஸ்கிரைப் மூலமாக அவங்க எழுதிட்டுருக்காங்க அதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு பொதுத் தேர்வினை எழுந்து ஆரம்பித்து கொண்டு வருகிறது மாணவ மாணவிகள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் கான்ஃபிடென்ட்டாக இந்த தேர்வு எதிர்கொள்ள மாதிரி மாவட்ட நிர்வா நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் விஷ் பண்ணோம் கண்காணிப்பு அலுவலர் கண்காணிப்பு அலுவலர் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் அந்த அந்த சென்டர் நாம்ஸ் படி போட்டிருக்காங்க அதில் எல்லாமே நம்ம எலெக்ஷன் டியூட்டியும் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் நம்ம எக்ஸாம் டியூட்டிக்கும் நம்ம ஸ்கூலில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் பாதிப்பு இல்லாமல் தான் மற்ற வேலைகள் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நிறைய பேர் மாணவர்கள் கண்டிப்பாக இப்போது இஸ் டேட்டாக பார்த்துட்டு நம்ம எப்படியும் ஸ்கூல் சார்பாக வந்து அந்த அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ட்ரேசிங் வந்து நம்ம ஆரம்பிப்போம் கண்டிப்பாக அந்த சப்ளிமெண்ட் எக்ஸாம்க்குள்ளே அந்த ரீசன்ஸ் வரைக்கும் இப்போ நம்ம அட்டெண்டன்ஸ்க்கு வந்து ரீசன்ஸ் எடுக்கிறோம் எதுனால வந்து அவங்க ஸ்கூலுக்கு வரல இந்த மாதிரி எக்ஸாம் எழுதாதவங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டாக அந்த ரீசன் எடுக்க போகிறோம் அந்த குடும்ப சூழ்நிலையிலையா அவங்க சரியாக தயாரி த அவங்களோட ப்ரிப்பரேஷனில் ஏதாவது ஷார்ட் ஃபாலாக கான்ஃபிடன்ஸ் இல்லையா ஒவ்வொரு பிரச்சனை வாரியாக அது நம்ம ரீசன் எடுத்துகிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அவங்கள சப்ளிமெண்ட் எக்ஸாமுக்கு எழுதி வைக்கிறதுக்கான நடவடிக்கை ஓகே தேங்க்யூ